நீங்க இந்து முஸ்லீம் கலவரம் நடக்குது, இந்து ஒட்டுமொத்த இந்துக்கள் மூலமா போய் முஸ்லீம் சண்டைக்கு போறான், பிஜேபி சண்டைக்கு போறான். 3% இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் முஸ்லீம்கள் மீது வன்மாக காமிக்கிறான். கேரளாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை பூரா போய் பிஜேபி கெஞ்சுறான் 500 கோடி ரூபாய் குறைச்சிட்டு. இந்த அரசியலை வன்ம அரசியலாக மாற்ற வேண்டும். இதே போல தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கணும், நேரம் போய் நீங்கள் கலைப்புலி தான் அவங்க போய் இந்த 500 கோடி ரூபா வச்சுக்கோ, கோயம்புத்தூர் குண்டு பிடிப்ப ஒரு 500 கோடி ரூபா பிரம்மாண்டமாக கதையை பண்ணுன்னு சொன்னால் பிஜேபி இன்னும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய திமுக நீங்கள் 50% நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி பலவீனம் அடைகிற பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வகையான வன்மத்தை பெரும்பான்மையான இந்து மக்களிடம் ஏற்படுத்தி அதை வாக்கு வங்கியாக மாற்றுகிற அரசியல்தான் பிஜேபி இதுவரை செய்து வந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தி கேரளா ஸ்டோரி. இங்கே கேரளாவில் 32,000 பெண்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஐக்காக நீங்கள் முஸ்லீம் இளைஞர்கள் இந்து பெண்களை திருமணம் செய்து நீங்கள் அரபு நாட்டுக்கு தீவிரவாத இயக்கத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இதுதான் அந்த படத்தினுடைய கரு. இந்த படம் என்பது நீங்கள் கேரளாவில் மட்டும் இல்லை, காஷ்மீர் டைரி என்ற ஒரு படம் காஷ்மீரில், இப்படி தமிழ்நாட்டில் கோவை குண்டு வெடிப்புக்காக ஒரு படம் தயாரிக்க போகிறார்கள். ஆந்திராவில் ஹைதராபாத் நிஜாமுங்கள் இந்து பெண்களை பாலியல் ரீதியாக, அப்போ ஹைதராபாத் நிஜாமுடைய படை வீரர்கள் தளபதிகள் பல ஆயிரக்கணக்கான இந்து பெண்களை திருமணம் செய்து கைவிட்டாங்க. இது இப்படி ராஜ் கார்ஸ், ராஜா என்றால் ராஜா, ராஜ் கார்ஸ்னால் ராஜாவுடைய ஆட்கள், இவர்கள் இந்து பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து மிகப்பெரிய சமூக விரோத செயல் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு பதிவு செய்வதற்காக. நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் யாரை தயார் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த பாகுபலி டைரக்டர் ராஜமௌலி மௌலியினுடைய தந்தையார் விஜயேந்திர பிரசாத். இவர் ஆந்திராவில் புகழ்பெற்ற எழுத்தாளர், புகழ்பெற்ற நாவலாசிரியர். இவரை பிஜேபி என்ன பண்ணுது, இவரை தான் நீங்கள் கையில் எடுத்து 1000 கோடி ரூபாய் பட்ஜெட், ஹைதராபாத் நிஜாமை போன்று நிஜாமுடைய அரண்மனையை போன்று ஒரு பெரிய பிரம்மாண்ட செட்டு போட்டு நீங்கள் 1000க்கு மேற்பட்டவர்களை ராஜா உடை அணிந்து ஆன குதிரையோடு அவர்கள் நிர்வாகம் பண்ணுவதை போன்ற ஒரு வரலாற்று சரித்திர படத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. இப்போது இந்த விஜயேந்திர பிரசாத் யாருன்னு கேட்டால், நீங்கள் ராஜமௌலி எல்லாத்துக்கும் தெரியும், விஜயேந்திர பிரசாத் தான் அவருடைய தந்தையார், மிகப்பெரிய நாவலிஸ்ட் எழுத்தாளர், நீங்கள் தெலுங்கில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுத்தாளர். இவர் நீங்கள் சல்மான்கான் உடைய படம் ஒன்று ஹிந்தியில் ஒன்று வந்தது, அந்த படத்தை ரயிலில் பாகிஸ்தான் பாகிஸ்தானோட குழந்தை ஒன்று மிஸ் ஆகி போகும், அது பற்றிய படம். நீ அந்த காலத்துலேயும் சல்மான்கானுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டு கொடுத்த படம். அதே போல் RRRRR இந்த படம் பத்மஸ்ரீ விருது கிடைச்சிது. அதே போல் அவருடைய சகோதர தம்பிக்கு கீரவாணிக்கு ஒரு மிகப்பெரிய சினிமா துறையில் அவர் ஒரு பெரிய ஜாம்பம். ஆக இந்த புகழ்பெற்ற குடும்பம் படம் எடுத்தால் உண்மையாக இருக்குன்னு மக்கள் நம்புவான். நீங்கள் படம் எடுப்பவர்களை பொறுத்து அந்த தத்துவம் உண்மையாக பொய்யான்னு விமர்சனம் வரும். இப்போ அதே போல் தான் ஒரு கடுமையான முயற்சி எடுத்து ஹைதராபாத்தை செட்டு போட்டாச்சு. செட்டு போட்ட பிறகு அங்கே இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த படம் இங்கே எடுத்தீங்கன்னா நான் உங்கள் அவ்வளோ பேரையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன். செட்டு கலைக்கப்பட்டு
செட்டிப்பு எங்கே போயிருக்குன்னா யூபி போயிருக்கு. ஹைதராபாத் நிஜாமி எங்கே போயிருக்காரு? யூபி போயிட்டார். அப்போ இவர்களுடைய இலக்கு என்னென்னு கேட்டால், ஹைதராபாத் நிஜாம் முஸ்லீம், மக்கள் பூரா இந்து. இந்த முஸ்லீம் ராஜா இந்து இரண்டு பேருமே ஒரு வகையான ஆந்திரா அரசு, ஆந்திரா தெலுங்கானா அரசியலில் முஸ்லீம் ராஜா, இந்து பெண்களை முஸ்லீம் ராஜாவுடைய ஆட்கள் பல பேர் பாலியல் வன்கொண்டு செய்து விட்டார்கள் சொல்லி. நீங்கள் எப்போ நடந்தது அது? 200-300 வருஷம் முந்தைய நடந்த விஷயத்தை இப்போ கொளுத்தி போட்டு ஆங்கிலேயே 300 வருஷம் ஆண்டான். அதுக்கு முந்தி தான் ஹைதராபாத் நிஜாம் காலத்தில் இந்த அரசியலை அதாவது வன்ம அரசியலாக மாற்ற வேண்டும். கேரளாவில் இது கேரளா ஸ்டோரி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை பூரா போய் பிஜேபி கெஞ்சரா 500 கோடி ரூபாய் வச்சுட்டு, கேரளாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் யாருமே இதை முன் வரவே இல்லை. கேரளாவுடைய வரலாறை பதிவு செய்கிறவங்க யாராக இருக்கணும்? இயக்குனர் கேரளாவாக இருக்கணும். இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு கேட்டால், சுதீப் கோசன் வெஸ்ட் பெங்கால் இம்போர்ட் பண்ணுறாங்க. அவருக்கு கொல்ல அரசியல் தெரியுமா, இல்லை கொச்சி அரசியல் தெரியுமா, கோவன அரசியலும் தெரியாது. அப்போது பிஜேபி என்பது ஒரு வன்முறை அரசியலை கையில் எடுக்கணும். இதற்காக திட்டமிடுகிற படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி. நீங்கள் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுசாக எதுக்குறாங்க. தமிழ்நாட்டில் படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஓடிட்டு இருந்தாலுமே இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. மக்கள் பார்த்துட்டு கடந்து போயிடுறான். மக்கள்கிட்ட நீங்கள் இந்து முஸ்லீம் கலவரம் வரும்னு கொளுத்தி போடுறாங்க, வராது. இங்கே வராது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தணும், எங்கே? பள்ளிவாசல் வழியா இல்லை சர்ச்சு வழியா? ஏன் இது இந்து முன்னணி வந்து சர்ச்சு பள்ளிவாசல் பக்கத்தான் போகுமா? அப்போ இதற்காக போராடி போராடி நீங்கள் டெல்லி வரை போய் அனுமதி வாங்கியிருக்காங்க, வாங்கி ஊரில் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் சொல்லிடுச்சு, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்ததுன்னா அத்தனை பேரும் நீங்கள் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். இதே போல் தான் இந்த படம். இப்போ இதே போல் தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கணும், நேராக போய் நீங்கள் கலைப்புலி தான், அவர் பெரிய லேபிள் படம் எடுக்கிறவர், அவர்கிட்ட போய் இந்த 500 கோடி ரூபா வச்சுக்கோ, நீ நேராக போய் கோயம்புத்தூர் குண்டு பிடிப்பு, கோயம்புத்தூர் குண்டு பிடிப்பை ஒரு 500 கோடி ரூபா பிரம்மாண்டமாக கதையை பண்ண சொன்னால் அவர் பயந்து போய், எனக்கு வேண்டாயாத வேலை, நான் இந்து முஸ்லீம் எல்லா சகோதரர்களை வாழ்கிறோம், எனக்கு இந்த துரோக வரலாறு வேண்டாம் சொன்ன உடனேயும் லைக்கா ப்ரொடக்ஷன், நீங்கள் ஜிகே மணியுடைய பையன் தமிழ் குமரன், இப்போ ரெண்டு சிட்டிங் பேசிகிட்டு இருக்கார், எங்களுக்கு 1000 கோடி கொடுங்க, நாங்கள் படம் எடுத்து இந்த வரலாறை சொல்கிறோன்னு. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தி பிஜேபி வளர்க்கணும்னு பார்க்குறான். இங்கே வளர்க்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 7 கோடி இந்து இருக்காங்க. 7 கோடி இந்துல சிறுபான்மை முஸ்லீம் கிறித்தவர்கள் 50 லட்சம் போக, 6.5 கோடி இந்து பிஜேபிலையாக இருக்கான், இல்லை திமுக இந்துவாக இருக்கான், அண்ணா திமுக இந்துவாக இருக்கான், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிறுத்தை புலி சிங்கம்னு எல்லாம் இந்துவாக இருக்கானே தவிர ஒரிஜினலாக பிஜேபியில் யாரும் இல்லை. அப்போ பிஜேபியை பொறுத்தவரை இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லுவதே தப்பு. இப்போ இந்த படத்தை வந்து பாரத பிரதமர் வந்து வரவேற்கிறாரு, அது நீங்கள் எந்த இதுவையாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இப்போ அவர் கர்நாடக தேர்தலுக்கு வர்றாரு. தேர்தலுக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த படத்தை ஆய்வு செய்தோம், ஆய்வு செய்து வரலாற்றின் அடிப்படையில் தான் இந்த படத்தை எடுத்தோம்னு அந்த டைரக்டர் சொல்கிறாரு, மோடியும் சொல்கிறார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அப்போ வரலாற்றை பதிவு பண்ணுவதற்கு கேரளாவில் ஒரு சேட்டன் கூட கிடைக்கல. ரெண்டாவது கேள்வி வருதுல, கேரளாவில் வந்து இது போல சம்பவங்கள் நடந்தது உண்மைதான் அப்படின்றாங்க. நிறைய பத்திரிகையாளர்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது போல சம்பவம் நடந்தது உண்மையை தான், இந்த உண்மை அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க, இதையா வந்து அரசியலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதாவது கேரளாவில் ஒன்று ரெண்டு நடந்தது தான், நீங்கள் நடக்காமல் இல்லை, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது, நடந்தது உண்மை தான். நீங்கள் நிறைய பெண்கள் போய் நீங்கள் இப்போ ஈராக்கிலிருந்து கூட்டம் வந்தாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது நீங்கள் முழுக்க முழுக்க திட்டமிட்டு, அதாவது இந்து பெண்களை முஸ்லீம் ஆண்கள் திருமணம் செய்கிறார்கள் என்பது நீங்கள் இந்து பெற்றோர்களுக்கு வயிற்றில் நெருப்பள்ளி போட்டு. இல்லை அதில் அந்த படத்தில் உள்ள ட்ரெய்லர் கூட என்னென்னா, கடவுளையே வந்து என்னென்னா சிவன் தான் வந்து இதெல்லாம் இல்லை, அல்லாஹ் தான் மிக பெரியவர்னு சொல்லிட்டு ஓப்பனான ஒரு டாக்கே அந்த வசனம் வருது. அது வந்து உண்மையிலே வந்து அது வந்து பிரிவினை உண்டாக்கக்கூடிய இல்லை, அதாவது இல்லை அதாவது முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தான் பெரிய கடவுள், இந்துக்களை பொறுத்தவரை
சிவன் தான் பெரிய கடவுள், கிறித்தவர்களை பொறுத்தவரை இயேசப்பா தான் பெரிய. இது அவர் கொள்கை தானே? இதை படத்தில் காமிச்சு யார் பெரிய தேவையே இல்லையே. ஒவ்வொரு எலெக்ஷன் காலகட்டத்திலையும் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கி வரும்போது நாட்டுடைய பிரச்சனை எடுப்பாங்க. இந்த தடவை வந்து மத பிரச்சனை கையில் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ பிஜேபியுடைய அதிகாரி மூலயமா வந்து தூண்டுதல் மூலயமா மக்களை வந்து பிளவுபடுத்தலான்னு நினைக்கிறாங்க. இல்லை, பிஜேபியுடைய அரசியல இந்து வாக்கு இந்துக்களுக்கு, இந்து வாக்கு இந்துக்கள். நீங்கள் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3% ரிசர்வேஷனை எடுத்துட்டாங்க. அப்போ அவன் இந்து கிடையாது, அவன் இந்தியன் கிடையாதா? 3% முஸ்லீம் வந்து இந்து, சாரி முஸ்லீமா முஸ்லீம் இந்தியனா இந்தியன் இல்லையா? அவன் இந்தியன் தானே. இந்துக்கு இருக்கிற அதே உரிமை இந்த கான்ஸ்டியூஷன் யாருக்கு கொடுத்துருக்கு? முஸ்லீமுக்கு கொடுத்துருக்கு, கிறித்தவனுக்கு கொடுத்துருக்கு, எல்லா மதத்தையும் சார்ந்த. இது வந்து செக்யூலர் நாடு, அதாவது மதச்சார்பற்ற நாடு. இந்த மத சார்பற்ற நாடில் முஸ்லீம்களுக்கு 3% இடஒதுக்கீடை ரத்து செய்வது என்பது வெக்கப்பட வேண்டியது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு திரைப்படம் வந்து அரசியலை மாற்றம் கொண்டு வருமா? கண்டிப்பாக கொண்டு வரும். இது எப்படி வந்து மதவாதி இந்த இந்த திரைப்படத்தால் வந்து கண்டிப்பாக வந்து இந்துக்களும் முஸ்லீமும் வந்து அடிச்சுப்பாங்க, பிரிவினை பண்ணிடுவாங்க, இது வந்து ஓட்டு வங்கியாக வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது அந்த படத்தில் ஓப்பனிங்கை அல்லாஹ் பெரியவரா சிவன் பெரியவரா, இந்த கருத்து படத்தை பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் பெரும்பான்மை இந்துக்கள் என்னென்னப்பா, என்னடா நம்ம இந்து 140 கோடி பேர் இந்து இருக்கிற நாட்டில் முஸ்லீம்கள் வந்து அவன் சாமி பெருசுங்கிறான். இது நீங்கள் இயற்கையாகவே அந்த உணர்ச்சி பற்றி கொள்ளும். இதை அப்படியே கொண்டு எங்கே போடுறது? ஓட்டு பெட்டியில் போடுறது. இதுதான் பிஜேபியுடைய அரசியல். இப்போது நீங்கள் போன தேர்தலில் புல்வாமா தாக்குதல், அந்த தாக்குதலை நீங்கள் காஷ்மீர் கவர்னர் என்ன சொல்கிறாரு? ரோடு வழியாக கொண்டு வர வேண்டாம், ரோடு வழியாக கொண்டு வர வேண்டாம், விமானத்தில் கொண்டு வரும், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதை யாரும் கேட்கல. இப்போ அது ஒரு விமர்சனம் வந்துட்டுருக்கு. அப்போது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பான்மையான இந்துக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வைக்கணும். இதுதான் ஒரே அரசியல். ஆனால் இந்தியாவில் 140 கோடி பேர் மக்கள் ஜனத்தொகை, 140 கோடி பேரில் நீங்கள் கிறித்துவர்கள் முஸ்லீம்கள் ஒரு 25 கோடி பேர் போனால் 115 கோடி பேர் இந்துக்கள் இருக்காங்க. 115 கோடி பேர்மா மோடி கொண்டு போடுறாங்க? இல்லை, இப்போ 303 சீட்டு மோடி ஜெயிச்சிருக்காரு. மோடிக்கு ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? 38 கோடி தான். அப்போ 102 கோடி பேர் எப்படி இருக்கான்? எதிராக இருக்கான். யார் 102 கோடி பேரில் இந்துக்கள் கேட்டால் இந்துக்கள் 60-70%. அப்போ பிஜேபியினுடைய தத்துவம் வந்து தப்பான தத்துவம். பிஜேபியை பொறுத்தவரை நீங்கள் முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியலுக்கு கலாச்சாரத்தை சினிமாவை பண்பாட்டை எடுத்துகிட்டு போனால் மிக நீங்கள் அதாவது மக்கள் வந்து அதை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் காஷ்மீர் ஃபைல். காஷ்மீர் பண்டிட்டுகள் உண்மையாகவே பாதிக்கப்படுறான். அது யாரால கேட்டிங்கன்னா தீவிரவாதியால். நீங்கள் முஸ்லீம் மக்கள் பூராமே அங்கே பெரும்பான்மையாக இருக்கான், முஸ்லீம் மக்கள் பூரா பண்டிட்டை தொடர்ந்து பண்டிட்டு ஊராளுக்கு இருக்க முடியும் அப்படி அல்ல. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்குது, இந்து ஒட்டுமொத்த இந்துக்கள் பூராமா போய் முஸ்லீம் சண்டைக்கு போகிறான்? பிஜேபிக்கு தான் சண்டைக்கு போகிறான். பிஜேபி தான், பிஜேபி சண்டைக்கு போவது, நீங்கள் வன்மம் பண்ணுவது எல்லாம் எப்படின்னு பார்த்தா இந்து அதுக்கு எப்படி பேர் இந்து முஸ்லீம் கலவரம். இந்து இந்துக்கள் முழுக்கவே முஸ்லீம் முஸ்லீம்களோடு இணக்கமாக இருக்கான். நீங்கள் ஒட்டுமொத்தமான இந்துக்கள் பூராமல் இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், 50 லட்சம் பேர் கிறித்துவ முஸ்லீம்கள், மீதி 6.5 கோடி பேர் நீங்கள் இந்துக்கள். 6.5 கோடி பேருமே முஸ்லீம் கூட வன்மமாக இருக்கா? இல்லை. நீங்கள் 3% இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் முஸ்லீம்கள் மீது வன்மாக காமிக்கிறான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு வந்து இஸ்லாமிய அமைப்புகளை வந்து சீமானை தான் வந்து குரல் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களாம் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது நல்ல கேள்வி. திமுக கூட்டணி சிபிஎம்மு மட்டும் இதை கடுமையாக வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. சிபிஎம் பாலகிருஷ்ணன் மட்டும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திமுக அரசுக்கு ஒரு இக்கட்டை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஜவஹர்லாவே நினைக்கிறார். சிறுத்தை வந்து திருமாவளவன் வன்மையாக கண்டிக்கிறார். ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வன்மையாக கண்டிக்கூடிய ஒரே தலைவர் யார்? திருமாவளவன். ஆனால்
பிஜேபி இன்னும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய திமுக நீங்கள் 50% நீங்கள் வேஷம் போடுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது ஆட்சி அதிகாரம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கிறவர்கள் பிஜேபியாக நீங்கள் கேரளா பினராயி விஜயன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறார்.